கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3:21. ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. ஆமேன். இன்று தேவ ஊழியர்களை தங்களுக்கு ஏற்றவாறு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வருகின்ற ஒரு பிரதிகளாக எண்ணுகிறார்கள், தேவ பிரதிகளாக எண்ணுகிறார்கள். நல்லதுதான். தங்களது வாழ்வின் நோக்கத்தை தேவனிடம் நேரடியாக மன்றாடி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அநேக போதகர்கள் சரியாக வேத வசனத்தை போதிப்பதே கிடையாது. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிறார் நம் இயேசு கிறிஸ்து. இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி தெல்ல தெளிவாக சொல்லியும் அனைவரது பாரத்தை கஷ்டத்தை எடுத்து ஊழியரிடம் சொல்கிறார்கள். தவறில்லை. நாம் மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்ட் செய்வதற்கு முன்பு என்ன நடந்தது என்றால், பாவச்சீட்டு விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் ரோமர்கள், கேத்தலிக்காரர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் ரோமர்கள். அன்று கடவுளை நேரடியாக தொடர்பு கொள்ள இயலாது என்றும் ஜனங்களை மிரட்டி வசூல் செய்தது போலவே இன்றுள்ள அநேக சபைகளிலும் ஜனங்களை மிரட்டி பணம் பெறுகிறார்கள் ஊழியர்கள். எல்லா காரியத்திற்கும் தேவ ஊழியர்களை ஜெபத்தியும் அவர்களுடைய ஆலோசனைக்காக ஓடுவதும் ஒருவிதம் விக்கிரக ஆராதனை தான். ஒரு சில குறிப்பிட்ட ஊழியரின் ஆலோசனை தவிர தேவனே நேரடியாக சொன்னாலும் கூட ஆலோசனைகளை கேட்பதில்லை ஜனங்கள். இங்கு ஊழியர்கள் ஒரு விக்கிரக ஆராதனை. பரிசுத்த வேதத்தில் ஜபத் திட்டங்கள் என்ற பெயரில் காணிக்கை வசூல் செய்யும் எந்த ஒரு குறிப்பும் இல்லவே இல்லை, பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடவே இல்லை. மக்கள் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை விட தங்களது போதகர்கள் சொல்வதை நம்புகிறார்கள். தங்கள் ஒரு வல்லமை நிறைந்த ஊழியர் என்றும் ஜனங்கள் தலையில் கையை வைத்து ஜனங்களை கீழே தள்ளி விடுகிறார்கள். அப்படி பரிசுத்த வேதத்தில் இல்லாத ஒன்று. இன்று அநேகர் தேவனை விட வேத வார்த்தைகளை விட தேவ ஊழியர் சொல்லும் வார்த்தைகளைத்தான் அதிகமாக நம்புகிறார்கள், மிரட்டி நம்ப வைத்துள்ளார்கள். இன்று அநேக தேவ ஊழியர்கள் விக்கிரக ஆராதனைகளாக மாறிவிட்டார்கள். ஊழியர்கள் எல்லோரும் என்பவரும் சாதாரண மனிதரே. மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பிரியமானவர்களே. அமேன். காட் பிளஸ் யூ.